shanti om shanti om om 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 shanti 25 மார்ச் 2020 இன்றைக்கான காலை முரளியில் சிவத்தந்தை கூறுகின்றார். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மனிதரிலிருந்து தேவதையாகக்கூடிய கல்வியை கற்க வேண்டும். நீங்கள் ஞானத்தை கற்று அடுத்தவருக்கு கற்பிக்கவும் வேண்டும். அனைவருக்கும் சுகதாமம் மற்றும் சாந்திதாமத்திற்கான வழியை காண்பிக்க வேண்டும். கேள்வி: இந்த தூய்மையான முயற்சியாளர்களின் அடையாளம் எப்படி இருக்கும்? அது என்ன என்று பார்ப்போம். பதில்: அவர்கள் மற்றவர்களையும் தனக்குச் சமமாக மாற்றுவார்கள். அவர்கள் நிறைய பேருக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். ஞான செல்வத்தினால் பையை நிரப்பிக்கொண்டு அதனை அடுத்தவருக்கு தானம் செய்வார்கள். இதன் மூலமாக அவர்கள் 21 பிறவிகளுக்கு சொத்துக்களை அடைவார்கள். மற்றவர்களுக்கும் ஞானத்தை கொடுப்பார்கள். பாடல்: ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய என்ற பாடலையும் கேட்கின்றீர்கள் நீங்கள். ஓம் சாந்தி. பக்தர்கள் யாருடைய மகிமையை செய்கின்றார்களோ அவருக்கு முன்பு நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு எந்த அளவிற்கு குஷி இருக்க வேண்டும்? சிவாய நமக என்று அவருக்கு கூறுகிறார்கள். நீங்கள் வணங்க வேண்டியதில்லை. குழந்தைகள் தந்தையை நினைவு செய்கின்றார்கள். குழந்தைகள் தந்தையை வணங்குவதில்லை. இவரும் தந்தையே. பிரம்மா பாபாவும் உங்களுக்கு தந்தைதான். இவரிடமிருந்து உங்களுக்கு சொத்து கிடைக்கிறது. நீங்கள் வணங்குவதில்லை, நினைக்கின்றீர்கள். ஜீவாத்மாதான் சிவத்தந்தையை நினைக்கின்றது. பாபா இந்த உடலை கடனாக பெற்றிருக்கின்றார். தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்தை எப்படி பெறுவது என அவர் நமக்கு வழி காண்பித்து கொண்டிருக்கின்றார். நீங்களும் நன்கு புரிந்து கொள்கின்றீர்கள். சக்தியுகம் என்பது சுகதாமம் ஆகும். ஆத்மாக்கள் வசிக்கும் இடத்திற்குத்தான் சாந்திதாமம் அமைதிதாமம் என்று கூறப்படுகின்றது. நாம் சாந்திதாமத்தில் வசிப்பவர்கள்தான் என உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. இந்த கலியுகத்திற்குதான் துக்கதாமம் என்று பெயர். ஆத்மாக்களாகிய நாம் இப்போது சொர்க்கத்திற்கு செல்வதற்காக மனிதரிலிருந்து தேவதையாகக்கூடிய படிப்பை படித்து கொண்டிருக்கின்றோம். இந்த படிப்பை அனைத்து குழந்தைகளும் படித்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் தேவதைகளாக இருந்தவர்கள். புது உலகத்திற்கு மனிதரிலிருந்து தேவதையாக மாற வேண்டும். பாபா மூலமாக நீங்கள் படிக்கின்றீர்கள். எவ்வளவு படிக்கின்றீர்களோ, சிலர் படிப்பில் கூர்மையாக முயற்சி செய்கின்றார்கள், சிலரோ மந்தமாக இருக்கின்றார்கள். தூய்மையான முயற்சி செய்பவர்கள் மற்றவர்களையும் தனக்கு சமமாக மாற்றுவதற்காக வரிசை கிரமத்தில் முயற்சியை செய்விக்கிறார்கள். பலருக்கு நன்மை செய்யும் செய்கிறார்கள். எந்த அளவிற்கு ஞானத்தினால் பையை நிரப்பிக்கொண்டு தானம் செய்கின்றார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு நன்மையும் கிடைக்கின்றது. மனிதர்கள் இப்பொழுது இந்த கலியுகத்திலே தான தர்மங்கள் செய்கின்றார்கள். அவர்களுக்கு அடுத்த பிறவியில் அல்ப காலத்திற்கான சுகமே கிடைக்கின்றது. அதில்
சிறிது சுகம்தான் கிடைக்கின்றது. மற்றபடி இந்த கலியுகத்தில் அனைத்து விஷயங்களுமே துக்கத்திலும் துக்கமாகும். உங்களுக்கோ 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்திலே சுகம் கிடைக்கின்றது. சொர்க்கத்தின் சுகம் எங்கே? இந்த நரகத்தின் சுகம் சிறிய அளவாகும். இந்த நரகத்தில் துக்கம்தான் அதிகம். எல்லையற்ற தந்தை மூலமாக உங்களுக்கு சொர்க்கத்தில் எல்லையற்ற சுகம் கிடைக்கின்றது. ஈஸ்வரன் பெயரில் தானம் புண்ணியம் தர்மங்கள் செய்கிறார்கள். அங்கே மறைமுகமாக இருக்கின்றது. இங்கேயோ நீங்கள் நேரெதிரிலே தந்தையிடம் இருக்கின்றீர்கள். பக்தி மார்க்கத்தில் ஈஸ்வரன் பெயரில் தானம் புண்ணியம் செய்கிறார்கள். அது அவர்களுடைய அடுத்த பிறவியில்தான் நன்மைகள் கிடைக்கின்றது என்பதை பாபா புரிய வைக்கின்றார். சிலரோ நன்கு தான தர்மம் செய்கிறார்கள். தீயவை பாவங்கள் செய்யும்போது அதற்கேற்ற தீய பலன்களும் கிடைக்கின்றது. இப்போது எதிர்கால சக்தியுகத்திற்காக 21 பிறவிகளுக்கு சதா சுகமுடையவர்களாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். அதனுடைய பெயரே சுகதாமம் ஆகும். சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வழி சாந்திதாமம் மற்றும் சுகதாமம் செல்வதற்கான எளிமையான வழி இதுவே ஆகும். நீங்கள் பட கண்காட்சிகளில் கூட எழுதலாம், இப்போது கலியுகமாக இருக்கின்றது, கலியுகத்திலிருந்து சக்தியுகம், அசுத்தமான உலகத்திலிருந்து பரிசுத்தமான உலகம், இப்படி நீங்கள் எழுதலாம். இந்த அசுத்தமான உலகத்திலிருந்து தூய்மையான சக்தியுகத்திற்கு செல்வதற்காக ஒரு பைசா கூட செலவில்லாத எளிய வழி எனவும் எழுதலாம். மனிதர்கள் அப்போதுதான் புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் மனிதர்களுடைய புத்தி இப்போது கல்புத்தியாக இருக்கின்றது. இறைத்தந்தை நமது பாபா முற்றிலும் எளிமையாக்கி நமக்கு புரிய வைக்கின்றார். இதனுடைய பெயரே இனிமையான எளிமையான ராஜயோகமாகும். இது இனிமையான எளிமையான ஞானமாகும். நமது தந்தை பாபா குழந்தைகளாகிய உங்களை எந்த அளவிற்கு புத்திசாலிகளாக ஆக்குகின்றார்? இந்த லக்ஷ்மி நாராயணன் புத்திசாலி அல்லவா? ஆனால் கிருஷ்ணரை பற்றி என்னென்னவோ எழுதியுள்ளார்கள். அது அனைத்துமே பொய்யான கலங்கங்கள் ஆகும். கிருஷ்ணருடைய அம்மா நான் வெண்ணெயை சாப்பிடவில்லை என்று கிருஷ்ணர் அம்மாவிடம் கூறுகிறார். இப்போது இதன் பொருளையும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. நான் வெண்ணெயை சாப்பிடவில்லை என்றால் யார் சாப்பிட்டது? குழந்தைகளுக்கு பாலைதான் புகட்டுவார்கள். குழந்தைகள் வெண்ணெயையா சாப்பிடுவார்கள்? பால் குடிப்பார்களா? பானையை உடைத்தார் என்று காட்டப்படுகின்றது. இதுபோன்ற விஷயங்கள் எல்லாம் அங்கே சக்தியுகத்திலே கிடையவே கிடையாது. அவர் சொர்க்கத்தின் முதல் இளவரசனாக அவர் ஆகின்றார். மகிமை அனைத்தும் ஒரே ஒரு சிவ தந்தையுடையதாகும். உலகத்திலே வேறு யாருக்கும் மகிமைகள் கிடையாது. இந்த சமயம் அனைவருமே தூய்மையின்றி இந்த கலியுகத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் பக்தி மார்க்கத்திற்கும் பெருமை இருக்கின்றது. பக்தமாலையின் புகழ் கூட பாடப்பட்டிருக்கின்றது. பெண்களிலே மீராவின் பெயர் கூட சிறந்ததாக இருக்கின்றது. ஆண்களில் முக்கியமாக
நாரதரின் பெயரும் பாடப்பட்டிருக்கின்றது. ஒன்று பக்தமாலையாகும், மற்றொன்று ஞானமாலையாகும் என நீங்கள் அனைவரும் அறிகின்றீர்கள். பக்தமாலையிலிருந்து ருத்ரமாலையினராக மாறுகின்றார்கள். பின் ருத்ரமாலையிலிருந்து விஷ்ணு மாலை உருவாகின்றது. ருத்ரமாலை சங்கம யுகத்தினுடையதாகும். இப்போதுதான் நீங்கள் ருத்ரமாலையை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த இரகசியங்கள் குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த விஷயங்களை பாபா உங்களுக்கு நேரடியாக புரிய வைக்கின்றார். எதிரிலே அமரும் பொழுது உங்களுக்கு மெய்சிலிருக்க வேண்டும். ஆகா சௌபாக்கியம், 100% துர்பாக்கியசாலியிலிருந்து 100% நாம் சௌபாக்கியசாலியாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். குமாரிகள் காம வாளுக்கு வளைந்து கொடுக்கவில்லை. குமாரிகள் காம வாளுக்கு வளைந்து கொடுக்கவில்லை. அது காமவாள் என்று பாபா கூறுகின்றார். ஞானத்தின் வாள் என்கிறார்கள். ஞானத்தின் ஆயுதங்கள் என பாபா கூறியுள்ளார். அவர்கள் தேவிகளிடம் ஸ்தூல ஆயுதங்களை கொடுத்துள்ளார்கள். அவைகள் இம்சை கொடுக்கக்கூடிய பொருள்கள். சுயதரிசன சக்கரம் என்றால் என்ன என்று மனிதர்களுக்கு தெரியவே இல்லை. சாஸ்திரங்களில் கிருஷ்ணருக்கு கூட சுயதரிசன சக்கரத்தை தந்து இம்சையை காண்பித்துள்ளார்கள். உண்மையில் ஞான விஷயங்களாகும். இப்போது நீங்கள் சுயதரிசன சக்கரதாரியாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த கலியுகத்தில் அவர்கள் இம்சையின் விஷயத்தை காண்பித்துள்ளார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது சுயத்தை பற்றி, அதாவது சக்கரத்தின் ஞானம் கிடைத்திருக்கின்றது. உங்களுக்கு பிரம்மா முகவம்சாவளி, பிராமண குல பூசணம், சுயதரிசன சக்கரதாரி என பாபா இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றார். இதனுடைய பொருளையும் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். உங்களுக்கு உள்ளேயும் முழுமையாக 84 பிறவிகள் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் இருந்திருக்கின்றது. முதலில் சக்தியுகத்தில் ஒரே ஒரு சூரிய வம்சம்தான் இருக்கின்றது. பிறகுதான் சந்திர வம்சம். இரண்டையும் சேர்த்துதான் சொர்க்கம் என்று கூறப்படுகின்றது. இந்த விஷயங்கள் கூட உங்களுக்குள் வரிசை கிரமத்தில்தான் புத்தியில் இருக்கின்றது. உங்களுக்கு பாபா படிக்க வைத்ததால் நீங்கள் படித்து புத்திசாலியாக ஆகியிருக்கின்றீர்கள். இறைவனே உங்களுக்கு கல்வியை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். இப்போது நீங்கள் மற்றவர்களுக்கும் நன்மையை செய்ய வேண்டும். சுயதரிசன சக்கரதாரிகளாக ஆக வேண்டும். பிரம்மாவின் வாய்வழி வம்சம். பிரம்மாவின் வாய்வம்சம் ஆகாதவரை சிவபாபாவின் சொத்தை எப்படி நீங்கள் அடைய முடியும்? இப்போது நீங்கள் பிராமணர்களாக ஆகியிருக்கின்றீர்கள். சொத்துக்கள் சிவபாபாவிடமிருந்துதான் பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். இதை நீங்கள் எப்பொழுதும் மறக்கக்கூடாது. கருத்துக்களை குறிப்பிடுத்து கொள்ள வேண்டும். இது 84 பிறவிகளின் ஏணிப்படிகளாகும். படியில் இறங்குவது எளிதாக இருக்கின்றது. படியில் ஏறும்போதுதான் இடுப்பில் கை வைத்து எப்படி ஏறுகிறார்கள்? அதேபோதுதான் இப்போது ஞானத்தை கற்கும் பொழுது சிறிது கஷ்டமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் லிஃப்ட் கூட இருக்கின்றது. அதேபோல் நமக்கு லிப்டாக வந்து தந்தை நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றார். இப்பொழுது தந்தை நமக்கு லிப்டாக கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றார்.
நொடியில் ஏறும் கலை இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு நாம் ஏறும் கலையில் இருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சி சதா இருக்க வேண்டும். மிகவும் அன்பான தந்தை நமக்கு கிடைத்திருக்கின்றார். அவரை போன்று அன்பான பொருள் எதுவுமே இல்லை. சாது சன்னியாசிகள் போன்ற அனைவரும் அந்த ஒரே ஒரு பிரிய தர்சனைதான் நினைக்கின்றார்கள். அனைவருமே அவருடைய பிரிய தர்சினிகளானால் அவர் யார் என்று யாருமே புரிந்து கொள்ளவில்லை. சாது சன்னியாசிகள் சர்வவியாபி என்று மட்டும் கூறுகின்றார்கள். சிவத்தந்தை பிரம்மா பாபா மூலமாக நமக்கு படிக்க வைக்கின்றார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகின்றீர்கள். சிவபாபாவிற்கு தன்னுடையதென உடல் என்று எதுவுமே இல்லை. அவர் எப்பொழுதுமே பரமாத்மாவாக இருக்கின்றார். பரமாத்மா என்றால் பரம ஆத்மா, மற்றபடி அனைத்து ஆத்மாக்களின் உடலுக்கு என்று தனித்தனி பெயர்கள் இங்கே இருக்கின்றது. ஒரே ஒரு பரமாத்மாதான் இருக்கின்றார். அவருடைய பெயர்தான் சிவன் என்பதாகும். பிறகு மனிதர்கள் பல பெயர்களை சிவனுக்கு வைத்து விட்டார்கள். விதவிதமாக கோவில்களை கட்டியிருக்கின்றார்கள். இப்போதுதான் நீங்கள் பொருளை புரிந்து கொள்கின்றீர்கள். இந்தியாவின் மும்பையிலே பாபுல்நாத் கோயில் கூட இருக்கின்றது. இந்த சமயம் உங்களை முள்ளிலிருந்து மலராக மாற்றுவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குகின்றார். முதல் முக்கியமான விஷயம் ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை ஒருவரே. அவரிடமிருந்துதான் பாரதவாசிகளுக்கு சொத்துக்கள் கிடைக்கின்றது. இந்த லக்ஷ்மி நாராயணன் பாரதத்திற்கு அதிபதியாக இருந்தார். சீனாவிற்கு இல்லை. சீனாவினராக இருந்திருந்தால் முகம் வேறு விதமாக இருந்திருக்கும். இவர்கள் பாரதத்தை சார்ந்தவர்கள். முதன் முதலில் வெள்ளையாகவும் பிறகு கருப்பாகவும் மாறுகிறார்கள். ஆத்மாவில் அழுக்கு படிந்து விட்டது. அப்படி ஆத்மாவில் அழுக்கு படிந்ததால்தான் கருப்பாக ஆகின்றார்கள். அனைத்திற்கும் எடுத்துக்காட்டு இந்த பிரம்மா பாபாவே. குளவிகள் புழுவை கொண்டு சென்று அது மாற்றி தனக்கு சமமாக குளவியாக உருவாக்குகின்றது. சன்னியாசிகள் என்ன மாற்றுகிறார்கள்? வெள்ளையாடை அணிந்தவர்களை காவி அணிய வைத்து தலைவணங்க வைக்கின்றார்கள். நீங்கள் இந்த ஞானத்தை எடுக்கின்றீர்கள். லக்ஷ்மி நாராயணனை போன்று அழகுடையவர்களாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது இயற்கை கூட தூய்மையற்றதாக இருக்கின்றது. இந்த பூமியில் அனைத்து பஞ்ச பூதங்களும் தமோ பிரதானமாக தூய்மையற்றுத்தான் இருக்கின்றது. எனவேதான் இந்த பஞ்சபூதங்களும் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றது. ஆகாயத்தில் புயல் அடித்தால் எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகின்றது. தொல்லைகள் துன்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. இப்போது இந்த உலகத்தில் துக்கம்தான் நிறைந்து இருக்கின்றது. ஆங்காங்கே ஒரு சில பரமசுகம் இருக்கும். பாபா பரம துக்கத்திலிருந்து பரமசுகத்திற்கு இப்போது அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார். இந்த பழைய உலகம் அழியப் போகின்றது. பிறகு அனைத்துமே தூய்மையாக மாறிவிடுகின்றது. இப்போது நீங்கள் முயற்சி செய்து தந்தையிடமிருந்து எந்த அளவிற்கு சொத்து அடைகின்றீர்களோ அவ்வளவு அடைந்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் கடைசியில் நீங்கள் வருத்தப்பட வேண்டியிருக்கும். தந்தையோ வந்தார், ஆனால் நீங்கள் எதையும் அடையவில்லை என்றால் மூங்கில் காடு
தீப்பற்றி எரியப் போகின்றது. அப்போது கும்பகர்ணனின் துக்கத்திலிருந்து விழிப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. பிறகு ஐயோ ஐயோ என கதறிக்கொண்டே இருப்பார்கள். இப்போது அனைவரும் கதறுவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஐயோவிற்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். கலியுகத்தில் ஐயோ ஐயோ அல்லவா ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு இருக்கின்றார்கள். நிறைய துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய பேர் இறந்து கொண்டே இருப்பார்கள். கலியுகத்திற்கு பிறகு நிச்சயம் சக்தியுகம் வரும். இடையில் இந்த சங்கம யுகம் ஆகும். இதற்குத்தான் புருஷோத்தம சங்கமயுகம் என கூறப்படுகின்றது. பாபா தமோ பிரதானத்திலிருந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான நிலைக்கு மாற்றுவதற்காக வழியை நன்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். பாபா கூறுகின்றார், என்னை மட்டும் நினையுங்கள், வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை என தந்தை அன்பாக கூறுகின்றார். தந்தை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தலை வணங்க வேண்டியதில்லை. தந்தைக்கு நீங்கள் தலை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. பாபா முன்பு யாராவது கை கூப்பினால் பாபா ஆத்மாக்களாகிய உனக்கும் கையில்லை, தந்தைக்கும் கையில்லை, பிறகு யாரை வணங்குகின்றீர்கள் என்று கூறுகின்றார். கலியுக பக்தி மார்க்கத்தின் அடையாளம் ஒன்று கூட இருக்கக்கூடாது. ஓ ஆத்மா, நீங்கள் ஏன் கையை கூப்புகிறீர்கள்? தந்தையாகிய என்னை மட்டும் நினையுங்கள். நினைத்தால் என்றால் கை கூப்புவது கிடையாது. மனிதர்கள் சூரியன் முன்பு கை சேர்த்து வணங்குகின்றார்கள். யாராவது மகாத்மா என்றாலும் வணங்குகின்றார்கள். நீங்கள் கை வணங்க வேண்டிய அவசியமில்லை. இது என்னால் கடனாக பெறப்பட்ட உடலாகும். ஆனால் சிலர் கை வணங்கினால் ரிட்டனாக கை வணங்க வேண்டியிருக்கின்றது. நாம் ஆத்மா, நாம் இந்த பந்தனத்திலிருந்து விடுபட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மீது இந்த கலியுகம் மீது வெறுப்பு வருகின்றது. இந்த பழைய உடலை பாம்பை போன்று நீங்கள் நீக்கிவிட வேண்டும். குளவியிடம் எவ்வளவு அறிவிருந்தால் புழுவையும் குளவியாக மாற்றுகின்றது. குழந்தைகளாகிய நீங்களும் யார் விஷக்கடலில் மூழ்கி இருக்கின்றார்களோ அவர்களை அந்த விஷக்கடலிலிருந்து தூய்மையான பார்கடலுக்கு கொண்டு செல்ல வேண்டும். சாந்தி தாமத்திற்கு என இப்போது பாபா கூறுகின்றார். மனிதர்கள் அமைதிக்காக எவ்வளவோ தலையை உடைத்து கொண்டிருக்கின்றார்கள். அமைதியை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். சாது சன்னியாசிகளுக்கு சொர்க்கத்தினுடைய ஜீவன் முக்தி கிடைப்பதே இல்லை. ஆம், முக்தி கிடைக்கின்றது. துக்கத்திலிருந்து விடுபட்டு சாந்திதாமத்திற்கு சென்று அமர்ந்து கொள்கின்றார்கள். இருப்பினும் ஆத்மா முதன் முதலில் ஜீவன் முக்தியில் வருகின்றது. பிறகு ஜீவன் பந்தனத்தில் வருகின்றது. ஆத்மா தூய்மையான சதோ பிரதானமாக இருக்கிறது. பிறகு படியில் இறங்குகின்றது. முதலில் சுகத்தை அனுபவிப்பதற்காக சக்திதாமத்திற்கு சக்தியுகத்திற்கு வருகின்றது. பிறகு மெல்ல மெல்ல தன்னுடைய கலைகளில் இறங்கி இறங்கி தூய்மையற்ற சதோ தமோ பிரதானமாக ஆகிவிடுகின்றது. இப்போது அனைத்து ஆத்மாக்களுமே படியில் இறங்கி அனைவரையும் தூய்மையிழந்து இருப்பதை தந்தை மீண்டும் அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். என்னை மட்டும் நினையுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தையை மட்டும் நினைப்பதனால் தூய்மையாகி விடுவீர்கள் என பாபா கூறுகின்றார். மனிதர்கள் சரீரத்தை விடும்போது மிகவும் துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள். ஏனென்றால்
தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது. எனவே பாபா அனைவருக்கும் புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். காசியிலே கிணற்றில் விழுந்து இறக்கிறார்கள். ஏனென்றால் சிவனுக்கு அர்ப்பணம், ஆனால் முக்தி கிடைக்கும் என கேள்விப்பட்டிருக்கின்றார்கள். இப்போது நீங்கள் அர்ப்பணம் ஆகின்றீர்கள். எனவே பக்தி மார்க்கத்தில் கூட அந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே சிவனிடம் சென்று அர்ப்பணம் ஆகின்றார்கள். இப்போது யாரும் திரும்பி போக முடியாது என பாபா புரிய வைக்கின்றார். ஆம், இவ்வளவு அர்ப்பணமாகிறோம் என்றால் பாவங்கள் விலகுகின்றது, கணக்கு வழக்கு புதியதாக ஆரம்பமாகின்றது. நீங்கள் இந்த சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொண்டீர்கள். இந்த சமயம் அனைவருடையதும் இறங்கும் கலையாகும். இந்த கலியுகத்தை நான் சங்கமயோகமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றேன். நான் வந்து உங்களுக்கு சத்கதி அளித்து கொண்டிருக்கின்றேன் என பாபா கூறுகின்றார். அனைவரையும் தம் வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார். தூய்மை இல்லாதவர்களை உடனே அழைத்துச் செல்ல மாட்டேன். ஆகவே இப்போது உங்களை தூய்மையாக்கி விட்டுத்தான் உங்களை அமைதிதாமத்திற்கு அழைத்துச் செல்வேன். உங்களுடைய ஜோதி எரிய ஆரம்பிக்கும். திருமணத்தின் போது பெண்ணின் தலையில் மண்விளக்கில் தீபம் ஏற்றுகின்றார்கள். இந்த பழக்க வழக்கங்கள் இந்த பாரதத்தில்தான் இருக்கின்றது. பெண்ணின் தலையில் மண்விளக்கு தீபம் ஏற்றுகின்றார்கள், கணவனின் தலையில் ஏற்றப்படுவதில்லை. ஏனென்றால் கணவனை ஈஸ்வரன் என கூறுகின்றார்கள். ஈஸ்வரர் மீது எப்படி ஜோதி ஏற்றுவார்கள்? என்னுடைய ஜோதி எரிந்து கொண்டுதான் எப்பொழுதும் இருக்கின்றது. எனவே இறைத்தந்தை இதனை புரிய வைக்கின்றார். நான் உங்களுடைய ஜோதியை ஏற்றுகின்றேன். பாபாவை ஜோதி என்றும் கூறுகின்றார்கள். பிரம்மா ஜமாஜத்தினர் ஜோதியை ஏற்றிக்கொள்கிறார்கள். எப்போதும் ஜோதி எரிந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் நினைக்கிறார்கள். அதையே பகவான் என்று நினைக்கிறார்கள். ஒரு சிலர் சிறிய ஜோதி பெரிய பெருஞ்சோதியோடு கலந்துவிடும் என நினைக்கிறார்கள். பல வழிகள் இந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கின்றது. உங்களுடைய தர்மம் அளவற்ற சுகம் கொடுக்கக்கூடியது. எனவே பாபா இப்போது கூறுகின்றார், நீங்கள் சொர்க்கத்தில் நிறைய சுகத்தை பார்க்கின்றீர்கள். புது உலகத்தில் நீங்கள் தேவதையாக ஆகின்றீர்கள். உங்களுடைய படிப்பு எதிர்காலத்தில் புது உலகத்திற்கானதாகும். மற்ற கலியுகத்தில் நீங்கள் படிப்புகள் அனைத்தும் இந்த உலகத்திற்கானதாகும். இங்கே நீங்கள் படித்து எதிர்காலத்தில் பதவியை அடைய வேண்டும். கீதையில் கூட உண்மையில் ராஜயோகம் கற்பிக்கப்படுகின்றது. கடைசியில் போர் ஏற்பட்டுவிட்டது, எதுவுமே இல்லை. பாண்டவர்களுடன் நாயையும் காண்பிக்கின்றார்கள். இறுதியில் பாண்டவர்கள் நாயோடு மலைக்குச் சென்றதாக காண்பிக்கப்படுகின்றது. இப்போது நான் உங்களை தேவி தேவதையாக மாற்றுகின்றேன். எனவே பாபா கூறுகின்றார், இங்கே பலவிதமான துக்கங்களை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். காம விகாரத்திற்கு எவ்வளவு துக்கம் கொடுக்கின்றார்கள். இப்போது எல்லையற்ற தந்தை ஞானக்கடல் நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கின்றார் என்ற மகிழ்ச்சி உங்களுக்கு சதா மனதில் இருக்க வேண்டும். மிகவும் அன்பான பிரிய தர்சனாக தந்தை இருக்கின்றார். நமக்கெல்லாம் பிரியதர்சனாகத்தான் பாபா இருக்கின்றார். பிறகு பிரியதர்சினிகளாக அரைக்கல்பம் நினைக்கின்றோம். பிரியதர்சினிகளாகிய நாம் தான் அரைக்கல்பமாக தந்தையை நினைவு செய்கின்றோம். நீங்கள் நினைத்து கொண்டே வந்துள்ளீர்கள். இப்போது நான் பிரியதர்சனாக இப்போது நான் வந்திருக்கின்றேன். நீங்கள் என்னுடைய வழியைப்படி செல்லுங்கள்
என தந்தையை இப்போது புரிய வைக்கின்றார். தந்தை தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய என்னை மட்டும் நினையுங்கள் என்று நம் அப்பா கூறுகின்றார். வேறு யாருமே இதை கூற முடியாது. என்னுடைய நினைவு இல்லாமல் உங்களுடைய பாவம் எரிந்து போகவே போகாது என்று தந்தை கூறுகிறார். தந்தையின் நினைவின் மூலமாகத்தான் நம்முடைய பாவங்கள் எரியும். ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய என்னை மட்டும் நினையுங்கள். சர்ஜனிடம் ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருங்கள். அதன்படி விடுபற்றும் பராமரித்து கொள்ளவும் செய்யுங்கள். பாபா மிகவும் அன்பாக ஆலோசனைகளை கொடுக்கின்றார். ஒருவேளை ஆலோசனைப்படி நடந்தால் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும். ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டால் பொறுப்பிலிருந்து விடுபடலாம். மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய இறை தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நமஸ்காரங்கள். தாரணைகள்: 1. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்தை அடைய நேரடியாக ஈஸ்வரன் பெயரில் தானம் புண்ணியம் செய்ய வேண்டும். ஞான செல்வத்தினால் பையை நிரப்பிக்கொண்டு அந்த ஞான செல்வத்தை கொண்டு அனைவருக்கும் மற்றவருக்கும் ஞானத்தை கொடுக்க வேண்டும். இந்த புருஷோத்தம யுகத்தில் தன்னை அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுவித்து கொண்டு ஜீவன் முக்தியடைய தயாராக வேண்டும். குளவியை போன்று பூம் பூம் என ஊதி தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவைகளை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த ஞானத்தை கொண்டு அடுத்தவருக்கும் ஞானம் கொடுக்க வேண்டும். வரதானம்: சாதாரண காரியங்கள் செய்தாலும் கூட உயர்ந்த நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய சதா டபுள் லைட்டாக ஆக வேண்டும். எப்படி தந்தை சாதாரண சரீரத்தை எடுத்துக்கொள்கிறார்? எப்படி நீங்கள் சொல்கின்றீர்களோ அவ்வாறே பேசுகிறார். அதுபோலவே நடந்து கொள்கின்றார் என்றால் செயல்கள் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் ஸ்திதி உயர்ந்ததாக இருக்கின்றது. அதேபோலவே குழந்தைகள் உங்களுக்கும் கூட ஸ்திதி சாதா உயர்ந்ததாக இருக்க வேண்டும். நீங்கள் டபுள் லைட் ஆகி உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து எந்த ஒரு சாதாரண காரியத்தையும் செய்யுங்கள். சதா மனதில் இதே நினைவு இருக்க வேண்டும். தந்தையின் நினைவிலிருந்து காரியங்கள் செய்ய வேண்டும். அவதரித்து அவதாரமாகி சிரேஷ்ட கர்மம் செய்வதற்காக வந்திருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். அப்போது சாதாரண கர்மங்கள் அலௌகிக கர்மங்களாக மாறிவிடும். ஸ்லோகன்: ஆத்மீக சிருஷ்டி விருத்தியின் பார்வை மனநிலை அப்பியாசம் செய்பவர் தான் தூய்மையாக சுலபமாக தாரணம் செய்ய முடியும். ஆத்ம திருஷ்டியின் மூலம் அடுத்தவர்களையும் தூய்மையாக்க முடியும். ஓம் சாந்தி.